This one, I've seen this one. This is a classic. அப்டேட் அப்படிங்கிற மாதிரி லியோவோட அப்டேட் வந்திருக்கு நமக்காக. இன்னும் ஒரு மாசத்துக்கு லியோவோட அப்டேட் தான் அள்ளி வீசி தெரிக்க போறாங்க டீம் சைடுறது. நம்மளும் என்ஜாய் பண்ணி டிகோட் பண்ணி வேற லெவலில் எக்ஸ்பெக்டடா படத்துக்கு போக போறோம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம அந்த போஸ்டர் வந்து கொஞ்சம் டிகோட் பண்ணி பார்க்கலாம். இது உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ரெகுலரான வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் கூஸ் பம்ப்ஸையும் கொடுக்கும். சினிமாவையும் நம்ம இதில் கற்றுக்கலாம். என்னைக்கு லோகேஷ் கனராஜ் மறுபடியும் தளபதி கூட சேர்ந்து படம் பண்ண போறாருன்னு சொன்னதே ஒரு மிகப்பெரிய ஹைப்பு. அதை தாண்டி 19/10/2023 இந்த படத்தை நாங்க ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ப்ரோமோல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? ஓத்தா அன்னைக்கு வாங்கடா. இந்தியாவில எவ்வளவு பெரிய படமா வேணாலும் இருக்கட்டும், நாங்க எங்க படத்துல மிகப்பெரிய கோப்பை வச்சிருக்கோம். அதனால நாங்க ரிலீஸ் டேட்டை மென்ஷன் பண்ணி அடிக்கிறோம்னு சொல்லிட்டு செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ அவங்களோட அப்டேட்டை மென்ஷன் பண்ணி விட்டாங்க. இந்த வருஷத்திலேயே பெருசா காத்துக்கிட்டு இருக்க படம் லியோ அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கு தெரிஞ்ச உண்மை. இருந்தாலும் நம்ம பசங்க எல்லாம் அதை டைவர்ஷன் ஆகி என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாவீரோட அப்டேட் வருது, இதை கொஞ்சம் போய் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். இந்த சைடு பார்த்தா ஜெயிலரோட அப்டேட் வருது, இதையும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். சம்மந்தமே இல்லாமல் ஒரு இந்தி படம் ஜவான் அப்படி நம்ம பங்காளி எடுத்த அட்லி எடுத்த படம், அந்த படத்தை அப்டேட்லாம் வச்சு என்ஜாய் பண்ண நம்ம ஆளுங்க இன்னும் 30 நாளைக்கு லியோட அப்டேட்டை விடாக போகிறானுங்க. இது வச்சு செய்ய போகிறானுங்க, அதேமாதிரி டீமும் வச்சு செய்ய போகிறாங்க. வேறு லெவலில் அப்டேட் விட்டுட்டுருக்காங்க. நேற்றுக்கு தெலுங்கில் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டரை பார்க்கும்போது ரொம்ப காமான ஒரு போஸ்டர் தான் உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும். அந்த போஸ்டருக்கு உள்ளே இன்டெப்த்தாக கவனிச்சிங்கன்னா தளபதி ரொம்ப அக்ரெசிவாக ஓடி வர்ற மாதிரி ஒரு லைன் இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெல்ல தெளிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னோட சேர்ந்து போயிருங்க. நான் தான் உங்கள் மீகா சினிமா லவர். நாங்கள் உங்ககிட்ட கதையாக சொல்கிறதுக்காக என்னோடய ஸ்பீச் மாடுலேஷனை நான் கொஞ்சம் மாற்ற போகிறேன். தளபதி அவர்கள் இந்த படத்தில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் ஷூட்டிங் முடித்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு அடர்ந்த காடுக்குள்ளே பனிப்படைஞ்ச இடத்துக்குள்ளே அந்த அளவுக்கு அக்ரெசிவாக ஏன் ஓடி வரணும், ஒரு டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷனில் அவர் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. நீங்கள் ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸோட ஒரு சின்ன ஒரு கிளிப்பை நாங்கள் முன்னாடி அட்டாச் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துருந்துருப்பீங்க. அந்த பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருந்திருக்கும், அந்த ஹீரோவும் எதையும் நோக்கி ஓடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடி தெரிஞ்சதா, அதே சீக்வன்ஸ் தான் இங்கேயும் இருக்குதா அப்படிங்கிறது ஒரு ரெப்ளிக்காக நம்ம வச்சுக்கலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸோட ஷேட்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், அது காப்பியா இல்லை எக்ஸாக்ரேட்டட் வெர்ஷனா, இது எல்லாத்தையும் இன்னும் வர்ற வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஆனால் அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு க்ளூ மாதிரி உங்ககிட்ட சொல்கிறேன். அடர்ந்த பனிப்படைஞ்ச காட்டுக்குள்ளே ஒரு கேப் வெளியாக, அது ரோடு வே கூட கிடையாது, அந்த மாதிரி ஒரு வேயில் எதுக்கு இவ்வளோ அக்ரெசிவாக எதை நோக்கி ஓடணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம தளபதி ஃபர்ஸ்ட் லுக்ல ரிவீல் பண்ண ஒரு டாக் லைனை நம்ம படிக்க போறோம். In the world of untamed rivers, calm waters either become divine gods or are dreaded demons. இந்த டேக்லைனில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் ஓடுற எல்லா நதிகளுமே அது பயணிக்கக்கூடிய பாதைகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்மைகளை செய்யுது. வாழ்வியலத்தையும் பொருளாதாரத்தையும் இருப்பிடத்தையும் எல்லாத்தையும் தர்றதுனால அந்த மக்கள்கள் இதை தெய்வீகமாக போற்றி கொண்டாடுறாங்க. இதே நதி இன்னொரு முகத்தை காட்டுது, மூர்க்கத்தனமாக மாறி இதே இருக்கக்கூடிய மக்கள்களுக்கு வெள்ளமாகவும் சுனாமியாகவும் வந்து ஒரு மிகப்பெரிய சாத்தானாக அவங்க கண் முன்னாடி வந்து உதிக்குது. அப்படி இந்த நதி டேகை அவங்க கம்பேர் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை அப்படியே நம்ம ஒரு பர்சனில் கன்வே பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் அமைதியாக எதுக்காக இருக்கணும், உண்மையிலேயே அவன் ஒரு அமைதியானவனாக இருக்கலாம், இல்லை வந்து இவ்வளோ நாட்கள் நான் செஞ்சதெல்லாம் போதும், ஒரு அமைதி நிலைக்கு போகிறேன், எனக்கு வந்து ஒரு பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸை எதிர்பார்த்து அவன் கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்கலாம். அந்த பீஸையும் உடச்சி மூர்க்கத்தனத்தை வெளிக்கொண்டு வந்தால் அந்த இடம் தான் இந்த இடமா இருக்க போது. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்திருக்கும். இது வந்து ஒரு எலிவேஷன் சீன் தான் இந்த இடத்துல நடக்க போகுது. சிம்பிளாக இப்போ ஒரு டிகோட் பண்ணால், தளபதி விஜய் அவர்கள் இந்த படத்தில் ஒரு கஃபே ஷாப் வச்சுருக்காரு. அவரோட வீடு ஒரு தொலைவில் இருக்குது. அந்த வீட்டுக்கும் இந்த கஃபே ஷாப்புக்கும் இருக்கிற பர்டிகுலர் டிஸ்டன்ஸை அவர் கார் மூலமாக கடந்து வந்தால் கூட ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே வந்து அவரால் ரீச் பண்ண முடியாது. அந்த மாதிரி ரீச் பண்ண முடியாத டயத்தில் அவர் இந்த அடர்ந்த பனி நிறைஞ்ச காடுக்குள்ளே பதட்டத்தோடையும் பயத்தோடையும் ஏதோ ஒரு நிகழ்விலேருந்து தன்னை காப்பாற்றிக்கவோ இல்லை தன்னோட ஃபேமிலியை காப்பாற்றிக்கவோ அவர் டேஞ்சராக ஓடுறாரு. அதுதான் இந்த இடத்துல நடக்கிற ஒரு விஷயமாக இருக்குது. இதை நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸோட சீனை நீங்கள் கம்பேர் பண்ணாமல் கூட இந்த இடத்த நீங்கள் ரிவீல் பண்ணி ஈஸியாக கொண்டு வரலாம். இதில் ஆக்சுவலாக கொடுத்துருக்க அந்த டேக்லைனை வச்சு தான் நம்ம இவ்வளோ நேரம் பில்ட் பண்ணி கொண்டு வந்தோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸை பற்றி அடுத்த வீடியோக்குள்ள நம்ம பார்ப்போம். இந்த போஸ்டரை பொறுத்த வரைக்கும் கோபி பிரசன்னோட ஒர்க்கு ரொம்ப டீட்டெயிலாம் கிடையாது, ஒரு காமான ஒரு விதம் தான் வந்திருக்கு.
ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து போஸ்டர்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல, நாங்கள் வந்து காமாயிருங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய இதில் வந்து மிகப்பெரிய ஸ்டோம் உங்ககிட்ட வந்து சேரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு வரக்கூடிய போஸ்டர் இல்லை நாளைக்கு வர போஸ்டர்ஸ்லாம் எப்படி அவங்க கொண்டு வர போகிறாங்கிறத பார்க்கலாம். கோபி பிரசனோட ஒர்க் வந்து விக்ரம் அண்டு மாஸ்டர்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. இந்த படங்களில் பொறுத்த வரைக்கும் அவருக்கான ஒர்க் வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. நேற்று கூட ஒருத்தவங்க ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஆடியன்ஸு பிக்சாட்டில் எடிட் பண்ண மாதிரி தான் இருக்குது, இதை நானே எடிட் பண்ணுவேன்டா, ஆல்ரெடி தளபதி இன்ஸ்டாகிராமில் போட்டால் போட்டோக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பிக்கை வச்சு அழகாக விட்டியடா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பேர் டேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை தான் சொல்லிக்கிறோம். அடுத்த ஒரு அப்டேட்டுக்குள்ள நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸை பற்றி பர்டிகுலர் நம்மளுக்கு ஒரு சீரீஸே போகணும்னு நினைக்கிறேன். சஸ்பென்ஸை உடைக்கணுமா இல்லை உடைக்க வேணாமா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இதை ஆடியன்ஸான நீங்கள் தான் உணர்விக்கணும். நாங்கள் ஒரு டீமாக பயணிச்சு டீமுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குற மாதிரி லைக்கோ தம்ஸ் அப்போ கொடுத்துட்டு போங்க. நான் தான் உங்கள் மீகா சினிமாவில் வர. தேங்க்யூ கா.